மகாராஷ்டிர மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்ரேவுடன் சஞ்சய் ராவத் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். சிவசேனாவின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் கடந்த ஆகஸ்ட் மாதம் 1 பத்ராச்சல் குடிசை சீரமைப்பு திட்ட மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டார். மும்பை ஆர்த்தர் ரோடு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருந்த அவர் சுமார் 100 நாட்களுக்கு பிறகு நேற்று ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவர் முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயை அவரது மாதோஷி இல்லத்தில் சந்தித்தார். அப்போது ஆதித்ய தாக்கரே சஞ்சய் ராவத்தை வீட்டுக்கு வெளியில் நின்று வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்றார். முன்னதாக சிறையிலிருந்து வெளியே வந்த சஞ்சய் ராவத் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டாலும் அந்த நேரத்தை நல்ல காரியங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டதாக தெரிவித்திருந்தார்.